என்ன விலையில ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு அடி லென்த்து ஒரு அடி அகலம் எடுத்தீங்கன்னா ஒரு 200 சீட் வரும் வந்து ஒரு சீட்ல வந்து 50 கேஜ் வைக்கலாம் ஸ்டாண்ட்ல வந்து 200 கேஜ் வைக்கலாம் நல்லா ஹெவியா இருக்கு 200 கிலோ வச்சுக்கலாம் 200 கிலோ வச்சுக்கலாம் பாருங்க நீங்க அதை கொடுங்க இல்லை நல்லா ஹெவியா இருக்கு ஷூ ஸ்டாண்டு பைப்ல வளைச்சி வச்சுட்டு வச்சிருப்பாங்க அதே 1200 ஆச்சு வைப்பாங்க நம்மகிட்ட அந்த ரெண்டு அடி ஸ்டாண்டு ரெண்டு சீட்லாம் போட்டால் 450 ரூபாய் 500 ரூபாய் வரும் சரி தர முடியாது குறைஞ்ச விலையில் கொடுத்தா மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ கொடுப்பேன் கொடுத்துடலாம் ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு 5 கிலோ 5 கிலோ வெயிட் வரும் 5 கிலோ வெயிட் வரும் ஒரு ஷீட் வந்து 100 கிலோ தாங்கும் எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்னால எல்லாமே பக்கா குவாலிட்டியில தான் பண்ணிட்டு இருக்காங்க வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க நான் ரேட் கம்மியா கொடுப்பேன் இங்க இருந்து டெலிவரி எப்படி வெளியூருக்கு தரீங்க டெலிவரி வெளியூர் எல்லா டிராவல்ஸ் இருக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேஃபா அனுப்பிச்சுக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் நியர்பைல இருக்கிற அனாசன் கோ அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டீல் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்டீல் ரேக்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் டைரக்ட் மேனுஃபேக்சர் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் விலையில கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா உக்கடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பொள்ளாச்சி ரோடு அந்த குளத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்க இவங்க கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரேக்ஸ் கொலு ஸ்டாண்ட் எல்லாமே ஹோல்சேல் விலையில கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்க்குள்ள எங்க போய் தேடி கேட்டாலும் இந்த விலைக்கு யாராலையுமே தர முடியாது அந்த மாதிரி விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரி சைஸ்லாம் ரேக்ஸ் பண்றாங்க என்னென்ன விலையில பண்ணிட்டு இருக்காங்கன்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ ஷாப்குள்ள வந்துட்டோம் அண்ணா வணக்கங்கண்ணா உங்கள் பேர் நம்ம ஷாப் பற்றி சொல்லிடுறீங்களா நம்ம நேம் வந்து முகமது அனசுங்க சரிங்க ஷாப்டி நேம் அனசன் கோ சரிங்கண்ணா ஏஎன்ஏஎஸ் அனசன் நம்ம ஷாப் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம ஷாப் எக்ஸாக்டாக கேட்டால் உக்கடத்துலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் உக்கடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம கடை இருக்குங்க பொள்ளாச்சி மெயின் ரோடு பொள்ளாச்சி மெயின் ரோடு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் அந்த குளத்துக்கரை ஓரமாக குறிச்சி குளம் சொல்லுவாங்க நேரம் ஆப்போசிட்டில் இருக்குது சரி நம்ம லேண்ட்மார்க் வந்து பங்காளியம்மன் கோயில் லேண்ட்மார்க் நம்ம கடைத்தானா கோயில் வந்து பங்காளியம்மன் கோயில் இருக்குது அது லேண்ட்மார்க் எல்லாத்துக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாப்புக்குள்ள என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஷாப்பில் ஒன்லி ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக் பேனல் ரேக் ரேக் இந்த ஐட்டம்ஸ் நாங்கள் ஒன்லி வேறு எதுவும் நம்ம இல்லை சொந்த மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங் சொந்த டயர் ஓன் மேனுஃபேக்சரிங் ஓகே என்ன விலையிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க மினிமம் என்ன சொன்னால் ஸ்டார்டிங் வந்து பேசிக் வந்து ஒரு சீட்டு சீட் வயசு சொல்லிட்டுங்களா ஒரு 2 அடி லென்த்து 1 அடி அகலம் எடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா சீட்டு வரும் சரி ஒரு ரேட்டு அதே 3 அடி எடுத்தீங்கன்னா 275 ரூபா வரும் அதில் பெயிண்டிங் சரி அதிலே பவுடர் கோட்டிங்கன்னா ஷீட்டுக்கு ஒரு 10 ரூபா வித்தியாசம் பெயிண்டிங்க்கும் பவுடருக்கும் 10 ரூபா வித்தியாசம் சரிங்க வெளியெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஓகே நம்ம கிட்ட 10 ரூபா ஓன் மேனுஃபேக்சர்னால கம்மியாக ஓன் மேனுஃபேக்சர்னா கம்மியாக இருக்கும் பெயிண்டிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயரில் குறிப்பிடிக்கும் சரி பவுடர் கோட்டிங் லைஃப் லாங் நல்லா இருக்கும் லைஃப் லாங் குறிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரி ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் என்ன விலையிலிருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது ஸ்டார்டிங்னா ஒரு என்ன சொல்றது 4 அடி ஹைட்டு 4 அடி ஹைட் மேக்ஸிமம் எல்லாம் விரும்புவாங்க 4 அடி ஹைட்டு 3 ஸ்டெப்பு அதாவது 3 அடி நீளம் 1 அடி அகலம் சரி 3 ஷீட்டு 4 ஆங்கிள் ஒரு அக்சசரிஸ் ஃபிட்டிங் ஐட்டம்லாம் சேர்த்து 1300 ரூபா ஸ்டார்ட் ஆகுது கம்மி இருக்கு 2 அடி 1 அடியில் இருக்கு அதில் இன்னும் கம்மியாக ஒரு 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி இருக்கு மேக்ஸிமம் மக்கள் விரும்புறது வந்து இந்த 1300 ரூபா ஐட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி ஓன நம்ம பார்த்துடலாங்களா முதல்ல பார்க்க போறது என்னங்க இது 5 அடி ஹைட்டுங்க 5 அடி ஹைட்டுங்க 3 அடி நீளம் 1 அடி ஆகும் 4 ஸ்டெப்பு சரி 4 லேயர் வரும் 4 போஸ்ட் ஒரு ஆங்கிள் வரும் இது மாற்றுக்கெல்லாம் இந்த அக்சசரிஸ்லாம் சேர்த்து டோட்டலாக நெட்டு போயிட்டு புஷ் இருந்துட்டு 1900 ரூபா வரும் 1900 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டைட் அப்படியே ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன் ஆக்சில் வந்து ஒரு ஷீட்ல வந்து 50 கேஜ் வைக்கலாம் அந்த ஸ்டாண்ட்ல வந்து 200 கேஜ் வைக்கலாம் நல்லா ஹெவியா இருக்கு 200 கிலோ வச்சுக்கலாம் 200 கிலோ வச்சுக்கலாம் பாருங்க நீங்க அதை கொடுங்க இல்லை நல்லா ஹெவியா இருக்கலாம் இதோடைய திக்னஸ் கேஜ் வந்து 0.8 0.8 திக்னஸ் 22 கேஜ் ஓகேங்க எம்எம்ல வந்து 0.8 கேஜில் வந்து 22 சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் வாங்கி வச்சு எவ்வளோ நல்ல லைஃப் இருக்குங்க இது வாங்கி வச்சு எவ்வளோதான் அப்படியே அந்த கோட் லைஃப் லாங் அப்படியே இருக்கும் லைஃப் லாங் அப்படியே இருக்கும் கால் வச்சு மிதிச்சு ஏறாம இருக்க வரைக்கும் அந்த பொருள் நல்லா எந்த ஒரு மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எதுவுமே எதுவுமே கிடையாது தொடச்சுட்டா போதும் தொடச்சுட்டா போதும் ஓகேங்க இது வந்து இதனுடைய ரேட் நான் சொன்னாங்க இதில் வந்து கேஜ் வேரியஸ்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் வயசாக இருக்குது அதாவது இப்போ நான் ஸ்டார்டிங் சைஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் 4 குவாலிட்டி இருக்குது திக்னஸ் கனம் இப்போ சொல்றது 0.8 1 mm 1.2 1.2 ஹெவி இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வெயிட் ஜாஸ்தி வரும் சரிங்க வெயிட் ஜாஸ்தி சீட்டுக்கு ஒரு 6 ரூபா 7 ரூபா சேர்ந்து வரும் ஓகே இதோட திக்னஸ் ஏற்ற மாதிரி இது விட திக்னஸ் தகுந்த மாதிரி இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஷீட்டில் வந்து 50 கேஜ் 50 கிலோ வைக்கக்கூடிய ஷீட் இது வந்து 100 கிலோ வைக்கக்கூடிய ஷீட் இருக்குது 150 கிலோ வைக்கக்கூடிய ஷீட் இருக்குது அதுக்கு ரேட்டுக்கு ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு 6 ரூபா 7 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி சேர்ந்து வரும் ஓகே அது அது என்ன சைஸ் கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இதில் வந்து புக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே ஆமாம் எல்லாம் புக்ஸ் என்ன எனி திங்ஸ் என்ன வேணால் ஐட்டம் ஐட்டம் வேணால் வச்சுக்கலாம் எல்லா ஐட்டம் கூட வச்சுக்கலாம் அப்படியே இந்த ஸ்டாண்டர்ட் போல் டைப் தான் நம்ம வேண்டாம் ரிமூவ் பண்ணி கழட்டி பண்ணி ஓரம் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே என்ன சொன்னால் உட்டுங்கும் போது உங்க 4 அடியில் உங்களுக்கு அது அவ்வளோ தான் ஒரே ஒன் ஃபிட்டிங் தான் ஃபிட்டிங் தான் கழட்ட முடியாது ஏரியா எப்படி கிடைக்குதோ அந்த இடம் அப்படியே பிடிச்சிக்கும் இதுனா அப்படியே நம்ம கழட்டி டிசியை மாற்றிக்கலாம் இங்கே வீடு மாறுறோம் ஆஃபீஸ் மாறுறோம்னா கழட்டி அங்கே இருக்கும் ஓகே இதில் வேணால் அது
இதுல அந்த கலர் எல்லாம் மாத்தி தருவீங்களா? புரியல. இதுல கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து ஆக்சுவலா மட்டும் என்ன 12 கலர்ஸ் இருக்கு. சரிங்க. என்ன கலர் வேணுமோ கலர் கொடுக்கலாம். கொடுத்துடலாம். நல்லா கொடுக்கலாம். அடுத்து இல்ல அடுத்து ஆக்சுவலா கிரே கலர் வந்து ரெகுலர். இது வந்து ரெகுலர். கிரே வந்து அந்த கிரே வந்து பவுடர் கோட்டிங் ரெகுலர். ஆமா. அது போக இது நமக்கு இந்த குளு ஸ்டாண்டிங் இருக்கு. வடவள்ளி கோயிலுக்கு பேரூர் கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க. வெளியே நிறைய கடை இருக்கு. நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு வந்து இந்த கடைக்கு நீங்க வந்து பாயிண்ட் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பவுடர் கோட்டடுங்க. ஓகே. எதுவும் சோ இங்க பாருங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு பவுடர் கோட்டட். எல்லாமே பவுடர் கோட்டட். பவுடர் கோட்டட். இங்க பாருங்க இது ஒரு கலர். இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணிக்காக கஸ்டமர்க்காக வச்சிருக்கோம். கஸ்டமர்க்காக வேண்டி வச்சிருக்கோம். கஸ்டமர்க்காக வச்சிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம வியாபாரிக்கு தாங்க கடைக்காரங்க ஃபுல்லா கொடுப்போம். எல்லாம் நிறைய கடைக்காரங்களே எடுப்பாங்க. பரிசு ஷாப் நல்லா இதெல்லாம் எல்லாமே எடுப்பாங்க. ஓகே. கஸ்டமர்ஸ் வந்தாலும் கஸ்டமர்ஸ் கூட கஸ்டமர்ஸ் பண்ணிக்கலாம். அது இப்ப வீட்டுக்கு தேவைனாலும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரேட்ல நம்ம அதே மாதிரி கிரேலையும் வந்து நம்ம கிட்ட பவுடர் கோட்டட் இருக்கு. ஓ இதுலயே பவுடர் கோட்டட். பவுடர் கோட்டடுங்க. ஓகே. பெயிண்டிங்னா உங்களுக்கு தான் இருக்கும். ஷைனிங்கா இருக்கும். பவுடர் கோட்டட் இது அப்படியே தான் இருக்கும். ஓகே. பெயிண்டிங்கும் பவுடர் கோட்டடும் 10 ரூபா வித்தியாசம் வரும். பெரிய டிஃபரெண்ட்லாம் பெரிய டிஃபரன்ஸ் வராது. இப்போ 3 அடி நீளம் 1 அடி ஆகலாம் ஷீட் வந்து நம்மகிட்ட வந்து 3 அடி நீளம் 1 அடி ஆகலாம். பாயிண்ட் எடுத்து எடுத்தீங்கன்னா பெயிண்டிங் ஷீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 280 ரூபா வரும். சரிங்க. பவுடர் கோட்டை எடுத்து 290 ரூபா 290 ரூபா வித்தியாசம். ஓகே. ஆங்கிள் அதே மாதிரி பெயிண்டிங் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா அடி வந்து 27 ரூபா இருக்கு. பவுடர் கோட்டை எடுத்து 30 ரூபா வரும். 3 ரூபா வரும். நல்லா இருக்கும். ஓகே. ஆங்கிள்லாம் ஃபுல்லா இதெல்லாம் எல்லாமே ஆங்கிள் எல்லாமே அதில் இருக்கு. ஷைனிங் 1 அடிலிருந்து 8 அடி வரைக்கும் இருக்குங்க. சரிங்க. 8 அடிக்கு மேலே 9-10 வேணும்னா கேட்டா போட்டு ஓகே. இதுல என்னென்ன குவாலிட்டி இதெல்லாம் என்ன குவாலிட்டி? 1.6 kg 1.6 kg mm. ஓகே. 16 kg பாங்க. அதுக்கு அப்புறம் 14 kg பாங்க. 14 kg பாங்க. அது 2 mm ஹெவியா இருக்கு. இது மீடியம் ஹெவியா சேர்த்து கம்மி அடுத்து என்ன பார்க்கலாம்? ஹெவி ஆங்கிள் வேணா அங்க இருக்கு. இது ஹெவி இதெல்லாம் இதெல்லாமே அதை விட கொஞ்சம் எல்லாமே அதை விட ஹெவி. 2 எம்எம் திக்னஸ். ஓகே. பார்த்தாலே தெரியும். 2 எம்எம் திக்னஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அது கெட்டி இருக்கும். அது 10 திசா தான் இருக்கும். அது இங்க இருக்கு பாருங்க. ஓகே.
10 பீஸா இருக்கு. இது வந்து திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஹெவியா கேஜ் இது 2 எம் திக்னஸ். இது நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த ஃபேக்டரிக்கு எல்லாம் கரெக்டா ஷீட்ல மாட்டிருக்கு. இதான் கரெக்டா எல்லாமே இருக்கு. இது வந்து அடி வந்து உங்களுக்கு 32 ரூபாய் வருது. அடி 32 ரூபாய் வருது. ஓகே ஓகே. சோ சேம் இதுலயே அதுவே 1 ல இருந்து 8 அடி வரைக்கும் இருக்கு. ஆமா இருக்கு. அதுலயே 1 ல இருந்து 8 அடி வரைக்கும். ஓகே. இது எல்லாமே ஹெவி ஷீட்ஸ். இது எல்லாமே ஓகே. சோ இங்க பாத்தீங்கனா இது எல்லாமே கஸ்டமர்க்காக ரெடி பண்ணிருக்காங்க. கஸ்டமர்க்காக ரெடி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து 1 எம் ஷீட். இதெல்லாம் 1 எம் ஷீட். அப்போ இதில் 1.2 1.2 ஷீட்ஸ் வேணால் இங்கே இருக்குது. ஓகே 1.2 ஷீட்டு. இதில் ஹெவி ஒரு ஷீட்டே வந்து 3 அடி நீளம் 1.5 அடி ஆகணும். 3 அடி நீளம் இது 3 அடி நீளம் 1.5 அடி ஆகணும் வருதுங்க. சென்டர் ஒரு பீடிங் பாருங்க. அடியில் ஷீட்டில் எல்லாத்துமே சப்போர்ட்டிங் வரும். ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு ரிப் இருக்கும் ஷீட்டில் எல்லாமே ஃபுல்லாக பவுடர் கோட்டிங்கு. ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு 5 கிலோலேருந்து 5.5 கிலோ வெயிட் வரும். 5 கிலோலேருந்து வெயிட் வரும். ஒரு ஷீட் வந்து 100 கிலோ தாங்கும். 100 கிலோ வர ஷீட்டில் வெயிட் வைக்கலாம். ஓகே ஓகே. சொல்றது மேலே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதுவாது 4 அடி நீளம். ஓகே 1.5 அடி ஆகலாம். இருக்கு பாருங்க சைஸ். எல்லாமே அப்படியே சைஸ் வரைய தனியாக வச்சிருக்கீங்க. ஸோ இது 3 அடி 1.5 அப்படியே எல்லாமே இருக்கு. எல்லா சைஸ் இருக்குங்க. எல்லா சைஸ் காமிச்சா காமிச்சிட்டே போயிடலாம். 3 x 1.5 3 x 2 எல்லாம் இருக்கு. இந்த 3 அடி 2 இது போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பீடிங் வந்து எஸ்டன்ஸ் வரும். டபுள் பீடிங் கொடுக்கும். ஓகே. 2 அடி வரும்போது 2 சப்போர்ட் அடிக்கு 2 போயிட்டா 2 பீடிங் கொடுக்கும். 2 பீடிங் கொடுத்துரும். ஏன்னா கொஞ்சம் அகலமா இருக்கிறனா அகலமா கொஞ்சம் அகலம் வரங்காட்டி 2 பீடிங் வரும். ஓகே. இந்த டபுள் பீடிங் டபுள் பீடிங்கோட வந்துடும். 3 அடி நீளம் 2 அடி ஆகணும். டபுள் பீடிங் வரும். ரெண்டு சப்போர்ட்டிங் ஒரு அடி. ஓகே ஓகே. ஸோ அப்போ நல்லா ஹெவியாக நிற்கும். நல்லா ஹெவியாக நிற்கும். வெயிட் வைக்கணும். நல்லா கொஞ்சம் பேலன்ஸும் நல்லாயிருக்கும். சப்போர்ட்டிங்காக இருக்கும். சடனாக பெண்ட் ஆகாது. கொஞ்சம் எஸ்டன்ஸ் கவர் கொடுக்கும். ஓகே. 2 3 ஓகே ஓகே. 2 அடி ஆகலாம். 3 அடி நீளம். இதெல்லாமே அந்த ஃபேக்டரிக்கு வைக்கிறவங்க எல்லாமே பவுடர் கோட்டிங். ஓகே. எல்லாம் வந்து பவுடர் கோட்டிங். துருப்பிடிக்காம ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஓகே. நல்லா இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? தனி படம் பார்த்தா இது வந்து 1 எம் திக்னஸ். இந்த ஒரு ஷீட்டுடைய வெயிட் வந்து உங்க 5 கிலோ வெயிட் வரும். இதே 1.2 ஹெவியில போயிட்டீங்கன்னா உங்க 6.5 கிலோ வெயிட் வரும். இதுல வந்து ஹெவியா தான் வரும். இந்த சைஸ்ல நார்மலா வராது. இல்ல 0.8 போட மாட்டோம். ஓகே. பேலன்ஸ் தாங்க சடனா பெண்ட் ஆயிரும். அதனால 0.8 போடுறது கிடையாது. ஓகே. இதில் 1 எம்மும் 1.2 தான். இது லைஃப் வரணும்னா தண்ணி படம் பார்த்துக்கணுமா? ஆமாம். இல்லை இல்லை இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட ப்ராப்ளம் இல்லை. பவுடர் கோட்டிங் தனிப்பட்ட ப்ராப்ளம் இல்லை. ஓகே. பெயிண்ட் தான் உங்களுக்கு தனிப்படக்கூடாது. பெயிண்ட் தனிப்படக்கூடாது. பவுடர்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. பிரச்சனை வராது. அது வெளியே இருக்குல்ல. நம்ம டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு சவுண்டா இருக்காது. வெயில்ல மழையில அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகல. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நல்லா இருக்கு. ஓகே. அதே மாதிரி 4 அடி. ஓகே. 4 அடி நீளம். 1.5 அடி ஆகலாம். அதே மாதிரி 4 அடி வரும். 4 அடியில் வரும். 1.5 அடி ஆகலாம். 1.5 அடி வரும். மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓகே. இந்த கார்னர் ஃபிட்டிங்ஸ். ஓகே. எல்லாமே அதுவும் நம்மளோட ஓன் கார்னர் ஃபிட்டிங்ஸ். ஓகே. ஜாயின்ட் ஃபிட்டிங்ஸ். ஓ இங்க பாருங்க. இது எல்லாமே அதோட ஜாயின்ட் ஃபிட்டிங்ஸ் தான். எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்னால எல்லாமே பக்கா குவாலிட்டியில தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்னர்ல வருங்க. இது வந்து பவுடர் கோட்டட் கலர் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இது ரெகுலரா எல்லா கிரே கலருக்கு இது கொடுக்குது. ஓகே. இது இந்த 8 கார்னர் வரும். மாட்டிட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். நல்லா இதா இருக்கும். சன்னா பெண்ட் ஆகாது. ஓகே. நல்லா ஒரு இதா இருக்கும். சப்போர்ட்டிங்கா இருக்கும். காம்போட அது எல்லாமே வரும். அதுவாக இதோடைய புஷ் ஆக்சசரிஸ் நெட்டு போல்ட்டு. ஓகே. அப்புறம் இந்த கலர்ஸ் பாருங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ கலர்ஸ் நம்ம அப்படியே காமிச்சிருப்பேன் மோஸ்ட்லி எல்லாருமே. இதெல்லாம் இருக்கும். கிரே கலர்னா கிரே கலர் இந்த மாதிரி இருக்கும். இது 3 அடி நீளம். 1.5 அடி ஆகணும். இது அது அப்படியே பவுடர் கோட்டிங்கு பாருங்க. அதுலேயே பவுடர் கோட்டிங். இது அப்படியே பெயிண்டிங். ஓ இது நம்ம நார்மல் அடி ஒரு அடி. இதுலேயும் சப்போர்ட்டிங் வரும். அடியில் சப்போர்ட்டிங் வரும். டிஸ்லாக் இருக்குங்களா? அந்த கால் ஃபிட்டிங் கீழே வைக்கிற அந்த புஷ். ஓ அடியில் இருக்கிற புஷ். ஸோ ஏ டு ஜெட் இவங்களே எல்லாமே எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ அதோட போர்ட்லேருந்து ஒரு ஒரு யூனிஃபார்ம் வந்து எல்லாமே குவாலிட்டியோட தான். இதெல்லாம் இவருடைய ஐட்டம்ஸ். இதெல்லாம் இவருடைய எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ். எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும் டோட்டலாக. ஓகே. செட்டில் இதெல்லாமே அட்டாச் ஆயிரும். எல்லாமே கொடுத்துருங்க. ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட் ஏ டு செட். அது ஃபிட்டிங்ல இருந்து அது பீடிங் எல்லாமே நம்மளே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே கொடுத்துறோம். மாட்டி அவங்க ஃபிட்டிங்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய இங்க பா ஒரு ரேக் அதிகமா எடுக்கலாம் சொன்னா அதுக்கு நம்ம டால் இருக்கு. ஆல் இருக்கு. நான் ஃபிட்ட ஃபிட்டிங் சார்ஜ் சின்ன ஒரு சார்ஜ் வரும் வாங்கிக்கோங்க. இங்க பார்த்த சைசஸ் இல்லாம உங்களுக்கு கஸ்டமைஸ் அதாவது வீட்டுக்கு இந்த சைஸ்ல ரூம் இந்த சின்ன ரூம் தான் இந்த சைஸ்க்கு அடிக்கணும்னாலும் பண்ணி தந்துடலாம். எல்லாமே எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்க டைரக்டா நம்ம கடைக்கு வந்துருவாங்க. வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க ரேட் கம்மி எனக்கு கொடுப்போம். வெளியூர்ல இருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு நம்ம ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம். கொடுத்துடலாம். இங்க இருந்து டெலிவரி கொடுக்க கம்மியா தான் இருக்கும். ஓகே. லீவ் ஏட் என்ன சொல்றேன்னா நான் வந்து 3 அடி நீளம் 1 அடி ஆகுற ஷீட் 250 தான் சொல்றேன். 250 தான் சொல்றேன். வெளிய 300 ரூபாய் கம்மி இருக்காது. ஒரு ஷீட்ல 50 ரூபாய் கம்மி ஆகும். ஓகே. ஒரு ஷீட்ல 50 ரூபாய் கம்மி. ஷீட்ல 50 ரூபாய் கொடுத்துடலாம். ஒரு ஷீட் எடுத்தாலும் 5000 கம்மி ஆகாது இல்ல. ஓகே. ஷீட் மட்டும். ஓகே. இங்க இருந்து டெலிவரி எப்படி வெளியூருக்கு தரீங்க? டெலிவரி வெளியூர் எல்லா டிராவல்ஸ் இருக்கு. எல்லா டிரான்ஸ்போர்ட் லாரி மாதிரி சேஃபா அனுப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சின்ன ஒரு ஜிஎஸ்டி பில் போட்டு என்ன ஜிஎஸ்டி பில் இருக்கோ கொடுத்த போட்டு அனுப்பிச்சுடுவோம். அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. எல்லாம் பேக் பண்ணி பக்கா பேக் பண்ணி புக்கிங் போட்டு அனுப்பிச்சுடுவோம். ஓகே. சோ அந்த வீடியோ பார்க்க
இருக்கிற நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லைதான் வைக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கபோர்டு அடிக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்கடா கம்மி விலையில் அப்படின்னு தேடிட்டு இருக்க வேணா, கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் விலையில் ரீட்டைல் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஓன் மேனுஃபேக்சர்னால உங்களுக்கு ரொம்பவே குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு பக்காவாக பார்சல் பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு. அதே மாதிரி பல்க் ஆர்டர் எல்லாமே பண்ணிக்கலாம். பல்க் ஆர்டர் நம்ம கம்மியாக கொடுக்கலாம், கம்மியாக கொடுத்துருக்கலாம். ஸோ எவ்வளோ எங்கிட்ட கம்மியாக இருக்கும், எவ்வளோ எவ்வளோ ஆர்டர் அதிகமாக எடுக்கிறாங்களோ இன்னும் இந்த பொருள் பல்க்காக எடுக்கிறவங்க நாலு விசாரிக்க வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்டு தான் வாங்குவாங்க. அது எங்களுக்கு நிறைய வியாபாரம் வாங்குறாங்க. ஓகே, கேட்டு வாங்கிக்கலாம், கம்மியாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம சேனல் கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா கொடுத்தா ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, சோ நம்ம சேனல் சொன்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே, சோ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. சேனல் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, வந்தா கொடுப்பேன். இருக்கு, ஆல்ரெடி கொடுத்துர்க்கேன், இருக்கு, கொடுக்கலாம், ஒண்ணு பிரச்சனை இல்லை. சேனல் மூலமா வந்திருக்கேன்னா நான் கொடுப்பேன். ஓகே, சோ நம்மளோட ஷாப்போட டைமிங், கால் பண்ற டைமிங் வந்து 10:00 to 8:00 வரைக்கும் இருக்கும். ஓகே, கால் டைமிங், கால் பண்ற போன் எனி டைம், எப்ப வேணா கால் பண்ணிக்கலாம். எப்ப வேணா ஃபோன் பண்ணிக்கலாம். ஷாப் ஓபன் வந்து காலை 10:00 to 8:00 வரைக்கும், நைட் 8 மணி வரைக்கும் இருக்கு. சண்டே மட்டும் லீவ், சண்டே காலை 10:00 to 2:00 வரைக்கும் இருக்கு. ஓகே, சோ சண்டே மட்டும் 10:00 to 2:00 வரைக்கும் பாக்கி எல்லாமே ஷாப் இருக்கும். எப்ப ஷாப்